அனைவருக்கும் வணக்கம். சட்டமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே ரெடியாக இருங்கள், வரப்போகிறது கனமழை. எந்த நாட்களில் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும், என்ன முக்கியமான அறிவிப்புகள், மீண்டும் தமிழகத்தில் மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்துருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். மக்களே உஷாராக இருங்கள், நாளை ஒரு நாள் மட்டும் மிக மிக முக்கிய எச்சரிக்கை. நாளை ஒரு நாள் மட்டும் தமிழகத்தில் வெப்பநிலை உயரக்கூடும் என அறிவிக்கப்பட்ட நாளை நாட்கள் அக்னி நட்சத்திரம் முடிய உள்ள கடைசி நாட்கள் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். அடுத்து வரக்கூடிய நாட்கள் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை காரணமாக பல மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். அடுத்த மாதம் முதல் தமிழகத்தில் பருவமழை தொடங்கும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் 10-க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை நீடிக்கும். தமிழக பகுதியில் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பசலனம் காரணமாக இன்றைய நாட்கள் 6 மாவட்டங்கள் கனமழை கொட்டித்தீர்த்துள்ளது. பல மாநிலங்களில் ஆலங்கட்டி மழை பெய்துள்ளது. நாளை நாட்கள் மே மாதம் 29ஆம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்கள் கனமழையும் ஒரு சில இடங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும். குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி மற்றும் பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும். நாளை மறுநாள் மே மாதம் 30 மற்றும் 31 ஆகிய தேதியில் தமிழகத்தில் கட்டாயம் கனமழை நீடிக்கும். குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் மே மாதம் 31ஆம் தேதி அன்றைய நாட்கள் மழையின் தாக்கம் நீடிக்கும். வரக்கூடிய ஜூன் மாதம் 1ஆம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்கள் கனமழையும் ஒரு சில இடங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும். குறிப்பாக ஜூன் மாதம் 1ஆம் தேதி கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், ஈரோடு மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். ஆனால் அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் தமிழகத்தில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் கூடுதலாக குறிப்பிட்ட மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 2 நாள் மணிக்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசமாக மிதமலையும் அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். நாளை மற்றும் நாளை மறுதினம் தமிழகத்தில் மீனவர்களுக்கு எந்த விதமான எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என தற்போது அறிவிக்கப்பட்டனர். ஆனால் மே மாதம் 31 மற்றும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி தமிழகத்தில் சூறாவளி காற்று 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.